ஓம் கிரீம் குபத்ரே நமஹம் கிரீம் உபாகீ நமஹம் கிரீம் சம்மோகன்னே நமஹம் கிரீம் தேவ்வீ நமஹம் கிரீம் சுந்தர்த்தே நமஹம் கிரீம் புவனேஸ்வர்த்தே நமஹம் கிரீம் ஏகாந்தர்த்தே நமஹம் கிரீம் ஏகாங்கீ நமஹம் கிரீம் ஏகநாயக்னீ நமஹம் கிரீம் ஏகரூப்னீ நமஹம் கிரீம் மகாரூப்னீ நமஹம் கிரீம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே கல்பூரீராஞ்சனம் தரிசயாமி. ஏன் சாமி பூஜை பண்ண சொன்னா ஏதோ புரியாத பசியில ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? மந்திரி பதவி நிலைச்சிருக்கணும்னு சொல்றேன். நிறுத்தமையா, சீக்கிரம் முதல்மந்திரி ஆகணும்னு கலச பூஜை பண்ண சொன்னா அதை விட்டுவிட்டு? அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த மந்திரி பதவி நிலைச்சாதானே முதல் மந்திரி ஆக முடியும். அது கரெக்ட். ஏன்னா ராத்திரில படுக்கும் போது மந்திரியா படுக்கிறவரு காலையில எழுந்திருக்கும் போது மந்திரியா இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகமா இருக்கு. இந்த காலத்துல எந்த நேரத்துல பதவி பறிவு ஒண்ணு பயந்து சேர்த்துக்கிட்டு ஐயா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சுவாமி, நீங்க இன்னும் 6 மாசத்துல கண்டிப்பா முதல் மந்திரி ஆகத்தான் போறேன். யோ, நீ இப்ப சொல்றது பலிச்சிடுச்சுன்னா இந்த கோயில் குளங்களுக்கெல்லாம் உன்னை மந்திரி ஆக்கிடுறேன். நமச்சிவாயா. ஐயா, என்னையா பிச்சைக்கார மாதிரி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நான் அந்த சிவனை கூப்பிட்டயா? யோ, ஒன்னும் பேரை மாத்திட்டு இல்ல நான் பிய மாத்திக்கிறேன். நான் பேரை மாத்திக்கிறேங்க. நமச்சின்னு கூப்பிட்டா நான் வரேன், வாயான்னு கூப்பிட்டா அவர் வரட்டும். அப்போ உன் பேரு நமச்சிங்கிற. நீங்க நமச்சின்னு கூப்பிட்டாலும் சரி, நமச்சல்னு கூப்பிட்டாலும் சரி, ஆக மொத்தம் உங்களுக்கு பிஏ வரக்கணும். சரி, கையில என்னையா ஃபைலு? ஐயா, அனாதை பெண்கள் மறுவாழ்வு திட்டத்துக்காக ரூபா 50 லட்சம் சாங்ஷன் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்தாங்க. ஓஹோ, சரி. காஃபி பாக்கறேன். என்ன இது, காஃபி குடிக்கிறியா இல்ல செக்ஸ் போஸ் குடிக்கிறியா? பாரத பெண்கள் மாதிரி உடம்ப இழுத்து மூடிக்கணும், தெரியுமா? என்னது பாரத பண்பாட்டை பத்தி நீங்க ஒரு பள்ளிக்கூடமே வச்சு நடத்துறாங்க. சரி சரி, இந்த ஃபைல் ஆபீஸ்ல கொடுத்து மூவ் பண்ண சொல்லு. சரிங்க சார். ஐயா, அம்மா உள்ள இருக்காங்க, சீக்கிரம் போங்க. யோ சென்றி, ஐயா தாய் குளத்து கண்ணீரை தொடைக்க போறாரு. என்ன பண்றது, ஓய் உரத்து கிடையாது. ஆனால் பெண்கள் ஃபைல பரட்டிக்கிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. இத வந்துட்டாரு பாருங்க. நன்றி. நான் பாயிண்ட குடுக்க போகல, அந்த அம்மா வாடாடுற பாயிண்ட எடுக்க போறேன். அப்படி என்ன கேஸ்? ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருந்தான், பின்னாடி கார்ல வந்து இடிச்சிட்டு போயிட்டான். யாரு, டிரைவரா? இல்ல, எம்எல்ஏ தேவதாஸ். எம்எல்ஏவா? அப்புறம் எதுக்கு கோர்ட்டு வழக்கு கேஸுங்கிற? எம்எல்ஏ தேவதாஸ் எதிர்த்து வாடாட போறது யாரு தெரியுமா? யாரு? திலகவதி அம்மா. எம்எல்ஏ ஆவது, எம்பி ஆவது, மந்திரி ஆவது, கிழி கிழி கிழிச்சிருவாங்க. அம்பி, கொஞ்சம் பாயிண்ட் தர மாட்டியா? ஐ எம் வெரி சாரி, பிளீஸ். ஆமா, இப்ப அவர் எந்த கேஸ் போயிட்டு இருக்காரு? எம்எல்ஏ தேவதாஸ் கேஸுக்கு. தேவதாஸ் யாரு? எம்எல்ஏ. ஓஹோ, எம்எல்ஏ யாரு? என்னையா ட்ரெஸ்ஸே காணும்? நீ ரெண்டு கேள்வி கேட்ட, 10 லட்சம் போயிடுச்சு. இன்னொரு கேள்வி கேட்ட, ஐயோ. செக்ரட்டரி சார், யாரு அது? என்ன சார் இது, ஃபைல் எல்லாம் மலை மாதிரி பூச்சி வச்சு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? என்ன, உங்க மந்திரி இதெல்லாம் பார்த்து கையெழுத்தே போடுறது இல்லையா? அட, யாரு நீ பதில் வச்சு கொட்டுற? இப்ப உள்ள நிலைமைக்கு ஃபைல்ல கையெழுத்து போட்டாலும் தப்பா இருக்கு, போடலனாலும் தப்பா இருக்கு. அதுக்காக பயந்துட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டா எப்படி? யோ, எங்க மந்திரியோட கொள்கை என்னன்னா நிதானம் நிர்வாணம். நிதானம் நிர்வாணம் சொன்னேன், அப்படி புரியும்படியா சொல்லுங்க சார். ஆமா, அது என்னையா பெட்டி? அது வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு? 2 லட்சமா? ஆமா, பசுரோட்டா, பாலிடெக்னிக்கா, மெடிக்கல் காலேஜா, என்ன வேணும் சொல்லு. கப்பல். கப்பலா? தும்மா துண்டு பெட்டிய வச்சுக்கிட்டு கப்பல அங்க வந்த ஏற சோம்பேறி. யார பார்த்து சோம்பேறி? என்ன உன்னதான். நான் யார் தெரியுமா? யாரு? வெட்ட வெளிச்சம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் அழகுமணி. பத்திரிகை ரிப்போர்ட்டரா? நமச்சி, என்னடா சத்தம், யாரு கூட பேசிட்டு இருக்க? யாரோ ஒரு பத்திரிகைக்காரனா உங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறமா? எந்த பத்திரிகைக்காரன்டா? வணக்கம் சார்,
நான் தான் வெட்ட வெளிச்சம் பத்திரிகை நிருபர் அழகுமணி. வேட்டி எடுக்க வந்தேன் சார். இருக்கட்டும் உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒன்னும் வேணாம் சார், முதல்ல வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். கேளுங்க, உங்க மேல அட்வொகேட் தளபதி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு அதனால உங்க மந்திரி பதவிக்கே ஆபத்து வந்துடாது. எந்த பயனாலையும் அசைக்க முடியாது. அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஒரு விபச்சாரிய அடிக்க ஒரு ஊரே திரண்டு வந்துச்சான். அவ இயேசு கிட்ட போய் அழுதாளாம். இயேசு சொன்னாராம், உங்களில் எவன் ஒருத்தன் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லை எடுத்து அவன் மேல அடிங்கன்னு சொன்னாராம். எல்லாருமே கையில இருந்த கல்லை கீழே போட்டுட்டு திரும்ப போயிட்டாங்களாம். அப்போ உங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சதுதான் சொல்றீங்க? ஏய், இப்படி திமிரான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கோவப்படாதீங்க சார். அப்படியே உங்க பதவி போய் உங்களை கட்சியிலும் தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா உங்க அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் ஒண்ணு கேக்குறேன். அது எப்படி நடக்கும்? நான் தனி மனுஷன் இல்லையே. எனக்கு பின்னால 10 மந்திரிங்க, 100 எம்எல்ஏங்க, 10 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்தா அடுத்த நிமிஷமே ஆட்சியை கவுத்துடுவேன். ஆமா, இப்படி சொன்னவங்க நிறைய பேரு இப்ப வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்னதான் சொல்ற? அட்வொகேட் தலகவதி எடுத்த எந்த கேஸ்லயும் இது வரைக்கும் தோத்தது இல்ல, இதுலயும் தோக்க போறது இல்ல. நிச்சயமா நீங்க குற்றவாளியின் ருசுவாகத்தான் போகுது. உங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. உங்க பதவி போகுது. நான் அப்பவே நினைச்சேன் இந்த அழகு பண்ணி போகும்போது அசிங்கமணியா போவான்னு. கரெக்ட் ஆயிடுச்சு. தம்பி, இந்த மாதிரி இடங்களுக்கு வரதா இருந்தா ஒண்ணு சட்டை இல்லாம வா, தைரியம் இருந்தா துப்பாக்கியோட வா. எங்களுக்கு துப்பாக்கி தேவையில்லை சார், இது ஒண்ணு போதும். ஆமா, இந்த பக்கம் வந்த நீ, இந்த கேஸ், இந்த கோர்ட். ஒரு பொண்ணை கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாரு மந்திரி மார்க்கண்டேயன். பேரே மார்க்கண்டேயன். அந்த மார்க்கண்டேயனுக்கு வயசு என்றும் 16. இந்த மார்க்கண்டேயன் அப்படிதான், எந்த மந்திரி சபை வந்தாலும் சரி போனாலும் சரி இவன் மாத்திரம் மந்திரியாவே இருக்கான் பாத்தியா. அதனாலதான் கேசியே மாத்தி அந்த பொண்ணு சித்திராவ குற்றவாளி ஆக்கி அவன் மேல கேச போட்டாங்க. அந்த பொண்ணுக்காக வாதாட போறது யாரு தெரியுமா? யாரு? ஐயோ, எதுவுமே தெரியாம ஏன்யா கோட்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க? சிவாசில பாஸ் பண்ணதா இல்ல எழுதி பாஸ் பண்ணதா? எப்படியோ கோர்ட்டுக்கு வந்துடுறீங்க. திரௌபதி அம்மா, அந்த பொண்ணுக்கு நிச்சயமா நியாயம் கிடைச்சே தீரும். அது எப்படி முடியும்? அரசா வக்கீல் யார் தெரியுமா? இல்லையோ, ராமபத்ரன் சாணிக்க மாதிரி அந்த மந்திரி மார்க்கண்டே தப்பே பண்ணலன்னு சொல்லி நிரூபிச்சு அந்த பொண்ணுதான் குற்றவாளின்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தா பாத்துக்கோ. அதான் நடக்காது. இந்த கதையில மார்க்கண்டைய யமன், திரௌபதி அம்மா சிவன். அப்போ பார்வதி ரொம்ப முக்கியம். நான் என்ன திருவிளையாடல் கதையா சொல்லிட்டு இருக்கேன்? எது பாயிண்ட் முக்கியமா அதை விட்டுருவீங்களே. நீங்க எல்லாம் பெட்டி கோசோட சரி, திரௌபதி அம்மா எடுத்து வாதாட போறது ராமபத்ரனா இருந்தாலும் சரி லட்சுமி பத்ரனா இருந்தாலும் சரி அக்குவர் ஆணிவர் ஆக்கிடுவாங்க திரௌபதி அம்மா. என்ன பத்திரிக்கை சார், யாரு யாரு அக்குவர் ஆணிவர் ஆக்க போறாங்க? திரௌபதி அம்மா அரசாங்க வைக்கிற ராமபத்ரனை. ஓ, ராமபத்ரனியா? ஆமா, கண்ணுக்கு பாண்டியன் மடக்கிற மாதிரி மடக்கிட்டாங்க. இருக்க எப்படா நாடு உருப்படும்? முதல்ல அத மனப்பாட மனுங்க. பெரிய புத்தர் மாதிரி பேசுறான். ஆமா, புத்தனை யாரு? ஐயோ, உனக்கு விளக்கம் சொல்றதுக்குள்ள கோர்ட்டே முடிஞ்சு போல இருக்க. போயிட கூடாதா? என்னையா வரவேற்க யாரையும் காணுமே? வெளிநாடு போய் ஒரு வாரம் தானே ஆகுது, அதுக்குள்ள மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? இப்ப என்ன செய்யறது? துண்டு தூக்கி தலையில போடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், உங்களை பார்க்க வந்தவங்க அங்க ஓடி போயிட்டாங்க சார். என்னையாவது கூட்டம்? டெல்லியில இருந்து யாரோ மந்திரி வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, வெளிநாட்டுல இருந்து ஒரு அழகி வந்திருக்காங்க, அதுக்கு தான் இந்த கூட்டம். யோ, உண்மையிலேயே அழகிதையா, போய் பார்த்து வரலாம். பொண்ணுன்னா ஏன் இப்படி அழகிறீங்க?
மந்திரியா லட்சணமா நடந்துக்குங்க. யோ, நான் அவளை எப்படியாவது மீட் பண்ணும், நீ அவளை ஃபாலோ பண்ண, நேர வீட்டுக்கு போ. என் பேரை சொல்லி நீ நைட்டே பிக்ஸ் பண்ண. என்னங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க, அதுக்காக ஒத்துக்குருவாளா? என் பேரை சொன்னா ஒத்துக்க மாட்டாளா? போ. அடே கப்பங்க 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 கப்பா, இதெல்லாம் வீடா இல்ல அரண்மனையா? இவ்வளவு பெருசா இருக்கு. ஏமா ராணியம்மா மேல போயிட்டாங்களா? கையடியா, யாருமா நீ? நான் தான் மந்திரி மார்க்கொண்டியனோட பிஏ. நீங்க? நான் எங்க ராணியம்மாவோட பிஏ. பிஏ பிஏ அப்படி ரெண்டையும் கூட்டுங்க. அழுக்கிருந்தா கூட துடப்பத்தாலேயே பெருக்கி எடுக்கிற, அதனால உங்களை மாதிரி டீசன் பொம்பளைய பார்த்தா தான் எனக்கு இது வந்துடும். யாராவது அங்க பாரு, அழகானிக்கு உர போட்டது மாதிரி இருக்கே. எஸ் மேம். அடரடே, நீந்த ரீட்டாவா? முதல்ல தெரிஞ்சிருந்தா அதுட்ட போய் தொங்கிருக்க மாட்டேனே. ரீட்டா வா, டாட்டா போலாம். ஐயோ என்ன நட்சத்திரமா தெரியுது! ஐயோ இருட்டா தெரியுது! ஐயோ என்னையா அது அங்க ரீட்டான்னு ஒருத்தி இருக்கா சும்மா மதம் இருப்பா கராத்தே கும்பலா கத்து வச்சிருக்கா. உங்களுக்கு ஒண்ணு சொல்ற, அந்த வம்புலா வேணா, அவனை மறந்துருங்க. நமச்சி, என்ன பத்தி உனக்கு தெரியும்? தானே வந்து மடியில விழுகிற பலாப்பழத்தை விட எட்டாவது உயரத்துல இருக்கிற இறந்த பழத்தை சாப்பிடறதுதான் என் டேஸ்ட். அதுலயும் நீ சொல்றது மல்கோவா மாம்பழம், இந்த மார்க்கண்டைய அதை ருசிக்காம விட மாட்டான். நாளைக்கு போய் நானே அவளை பாக்குறேன். உங்க அம்மா வெளியே கூட்டுவா. இந்த ஊர்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. என் தோட்டக்கார முனுசாமிக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல மேடம். நான் எப்படி? நாட் பேட். முனுசாமியை விட கொஞ்சம் பெட்டர். நான் அவரு மேடம். நான் வந்தது மேடம், டெல்லியில இருந்து போன். ஹலோ, ஓ மினிஸ்டர் ஜி, நமஸ்தே நமஸ்தே. மே சிந்துஜா பாத் கரே ஹூ, ஆப் கேசே ஹே? எங்க எடுத்தோன்னு டெல்லிக்குறாங்க, இருக்கலாமா ஓடிடலாமா? சுமாரியா. ஓ, கல் மஜி டெல்லி சே ஆனா ஹே? சோச்சுங்க. ஓ, ஆப் யாரு? அச்சி பாத் ஹே, அச்சி பாத் ஹே. மே ஆப்கே லிய இன்டர்வியூ கருங்கே. ஆ, யெஸ் நீங்க மிஸ்டர் மிஸ்டர் என்ன சொன்னீங்க? நான் வந்து மந்திரி. யெஸ், லண்டன்ல இருந்து போன். யா, வாட், தேர்ஸ் எ ஸ்ட்ரைக் ஆன் இன் லண்டன் ஹார்பர். நோ நோ, திஸ் இஸ் டூ பேட். இஃப் திஸ் கண்டினியூஸ் வில் பி லூசிங் அரௌண்ட் 3 க்ரோஸ். யெஸ், டு ஒன் திங், மீட் தி ஃபாரின் மினிஸ்டர் செக்ரட்டரி மிஸ்டர் ஜான் ரிச்சர்ட்சன். யா, ஹில் டு தி நீட்ஃபுல். தேங்க் யூ. யெஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? நான் ஒரு மந்திரி, பேர் மார்க்கண்டேய. ஓ, ஆல்வேஸ் 16 என்றும் 16 சொல்வாங்களே, அந்த மார்க்கண்டேயனா நீங்க? ஆமா, ஐயா பாக்குற பொம்பளைங்க எல்லாம் அப்படி தான் சொல்வாங்க. நீங்களும் அப்படி சொல்லி விட்டீங்க மேடம். மேடம் மேடம், நம்ம சீசர காணோம் மேடம். வீடெல்லாம் தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கலமா. வாட், சீசர காணோமா?
வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I don't know. சீக்கிரம் இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் எப்படி தூங்குவேன்? I want my sister back. Get out from here. Get out. இந்தாங்க மேடம் உங்க சீசர். ஓ சீசர், ஓ டார்லிங், சீசர் டார்லிங். ஓ ஆ, தேங்க் யூ, தேங்க் யூ. மாண்புமிகு மார்க்கண்டேன். ஓ மிஸ்டர் மாண்புமிகு, காலையில இருந்து ஐயா சட்டசபைக்கும் போகல, ஆபீஸுக்கும் போகல, ஏன் பச்சை தண்ணி கூட குடிக்கல? இந்த நாட்டுல உள்ள எல்லா போலீஸுக்கும் உத்தரவு போட்டாரு, அவங்களாலயே பிடிக்க முடியல. ஐயா தெருத்துருவா நாய் மாதிரி அரைஞ்சு இதை பிடிச்சிட்டு வந்தாரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு போய் என்னமா பெரிய நந்தி, இது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஐயா வெல்வெட் தூவி வச்சு அதுல பூ வச்சு சீசர் உடம்பு நோக்க கூடாதுன்னு இருக்காங்க, அவரே அப்படியே தூக்கிட்டு வந்தாரு. What a lovely idea. Please sit down. மந்திரிங்கிறத மறந்துட்டேன். அம்மா ஐயாவுக்கு நல்லா ஊத்து. ஏன் சார், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னையா அது? அம்மா அகில உலக சுந்தரி கொஞ்சம் உள்ள போ, நான் கூப்பிட்டு போகுது வா. பின்ன என்னையா, என் ஆசை தோட்டத்துக்கு அவனை வேலையா வச்சேன், வேலையே பயிர சாப்பிட்டா சும்மா விடுவனா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க, ஒரு பொண்ணுக்காக இப்படி அடுக்கடுக்காக கொலை பண்ணிட்டு போறது. அவளுக்காக நான் எதையும் செய்வேன். செய்யுங்க செய்யுங்க, நான் கொஞ்சம் இப்ப ஊத்திக்கட்டுமா? இடிய செய்யறது செஞ்சுட்டு இங்க வந்து மன்னிப்பு லெட்டர் கொடுத்துட்டு போறான். அப்படியா? அங்க கிடக்குது பாரு. ஆமா கவர்ல வச்சிட்டு போயிருக்கா. ஒரு கிளாஸ் போட்டா இப்படி தள்ளுது. என் நமச்சி ஐயா, முள்ள அதான் முக்கியமா? இன்னும் கொஞ்சம் போடு. போடுற. அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருங்க, அதுல என்னதான் இது கம்பாடி? எல்லாம் தேஞ்சு பிறகு படிக்கிறேன். ஐயா நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கும் சிந்துஜாவை கெடுத்து விட்டேன், ஜாக்கிரதை. ஐயோ பாத்தீங்களா, அவளை கெடுத்ததும் இல்லாம உங்களை ஜாக்கிரதை சொல்லியிருக்கா, என்ன செய்தியா? அதுக்குத்தான் விட்டேன், அவன் நெஞ்சில குண்டு. ஐயா எங்க போறீங்க? அதுக்கு புள்ள ஏத்திக்கிட்டு இதே முள்ள போய் சிந்துஜா பார்த்துட்டு வர்றேன். கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றா, இன்னைக்கு போய் ஒரு முடிவோட வர்றேன். போங்க போங்க. தீர்ப்பு நாளைக்கு ஒத்தி வைக்கப்படும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஒரு கணக்கு. சரியான சாணக்கியனாச்சு. ஆமா சாணக்கியன்னா யாரு? என்னங்க அவர் ஓடி போயிட்டாரு? தென்னாலிராம மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன், ஓடி போயிட்டாரு. ஆமா தென்னாலிராமன்னா யாரு? எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க, கட்டின பொண்டாட்டியே கருத்தை வச்சு கொள்றாங்களே, இவ்வளவு நாட்டை கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவானுங்க? ஒட்டுமொத்தமா சுதந்திரத்தை வித்துக்கிட்டு எனக்கு தெரியாதுன்னு இந்தியாவையே மாத்தி வச்சிருவானுங்க. செஞ்சாலும் செய்வாங்க. தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஜட்ஜ ஒரு வழி பண்ணிட்டானுங்க. பாவம் இந்த அம்மா நல்லா வாதாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களையும் கொலை பண்ணி படுக்க வச்சுட்டானுங்க. நாளைக்கு புதுசா வர போற ஜட்ஜு என்ன தீர்ப்பு சொல்ல போறாருன்னு நினைக்கிற? இந்த கொலைக்கும் மந்திரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஆகவே உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்னு மணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போற.